வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த 2023 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். இந்த 2023 ஆண்டில் எங்களால் மேலும் பல நல்ல கருத்துக்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்போம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த 2023 ஆண்டில் ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புதுசாக நாங்கள் நம்பர் தெரப்பியில் இந்த எண்களை பிறந்தவங்களுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்களில் பிறந்திருப்போம், அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அதை நிவர்த்தி செய்யக்கூடியது எப்படி அப்படிங்கிறத ஒரு புது டாப்பிக்காக நம்பர் தெரப்பியில் ஒரு புது முயற்சியாக நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 2023 ஆண்டு முதல் இந்த நாளில் 1 எண் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி உடலில் வரக்கூடிய நோய்கள் என்ன, அதை நிவர்த்தி செய்யக்கூடியது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து நியூமராலஜியில் 1 எண் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் 1 பிறந்தவங்களும் சரி, அதே மாதிரி 10 பிறந்தவங்களும் சரி, 28 பிறந்தவங்களும் சரி, எல்லாமே 1 எண்காரர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 1 எண் அப்படிங்கிறவங்க சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எங்களுடைய நம்பர் தெரப்பியில் இந்த 1 எண்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த 1 எண்ணில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா, வெப்பம் சார்ந்த நோய்கள், அவங்க பொதுவாகவே பித்த உடம்பு காரர்கள் சொல்லலாம். பித்தம் அதிகமாக அவங்களுக்கு சுரக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பித்தத்தை மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி அவங்களோட உணவு முறையில் காஃபி, டீ, மசாலா ஐட்டம், தூக்கம் கெடுறது, இதெல்லாம் அதிகமாக இருந்தால் மேற்கொண்ட பித்தம் அதிகமாக சுரந்து அவங்களுக்கு பித்த நோய்கள் அதிகமாக உருவாங்க. இப்போ அந்த பித்த நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவலிங்க. ஒற்றை தலைவலியிலிருந்து நம்ம என்னென்ன புது புது பேரில் தலைவலி வந்தாலும் சரி, அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள். இது 1 எண்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பித்தம் அதிகமாகி ஜீரண சக்தி ஏற்படுங்க, ஜீரண சக்தியில் மந்தத்தன்மை ஏற்படும், அஜீரண கோளாறு ஏற்படும், கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு உப்புசம் ஏற்படும். அப்போ ஒன்று கபகபன்னு பசி எடுக்கும், இன்னொரு நேர் ஆப்போசிட்டாக பசி இல்லாமல் இருக்குங்க. உடல் வந்து பார்த்திங்கன்னா பருத்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாகவும் சில பேர்த்துக்கு என்னென்னா, பித்தம் அதிகமாக சுரந்தால் பருத்த உடம்புன்னு சொல்லுவோம், உடல் குண்டாக இருப்பாங்க. சில இருக்க அந்த பித்தத்தோட பாதிப்பு சுரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒல்லியான உடம்புக்காரர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அது மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இவங்க பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள், உடல் வலி அதிகமாக இருக்குங்க, டென்ஷன், பயங்கர கோபப்படுவாங்க, கோபக்காரர்கள். இவங்களுக்கு கோபம் வந்தால் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி கோபம் உச்ச நிலைக்கு போகும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிபி கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த 30-35 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி கம்பல்சரி இருக்கும். அது ஹார்ட்னாலேனா கண்டிப்பாக கிடையாது, பித்தத்தினால் பிபி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆவாங்க, படபடப்பு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 எண்காரர்களோட சுபாவம், வரக்கூடிய நோய்கள். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, உணவு முறை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம், அடுத்து நம்பர் தெரப்பில் என்னென்னு பார்க்கலாங்க. உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா பித்தம் சார்ந்த நோய்களை தவிர்க்கணும். அதாவது டீ, காஃபி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி புளிப்பாக வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். புளி சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், புளிச்ச தயிரில் தயிர் சாதம், மாவு புளிச்சு போச்சுன்னா அதுலேயே புளி பணியார வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி புளிப்பானதை அவாய்ட் பண்ணணுங்க. தூக்கம் கெடக்கூடாதுங்க, தூக்கம் கெட்டாலும் அந்த பித்தம் அதிகமாகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உணவு முறையிலையும் நடைமுறையிலையும் மாற்றணும். அதே மாதிரி சாப்பாட்டில் பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணுங்க, க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும்,
அதே மாதிரி க்ரீன் கலரில் உள்ள பழங்கள், கொய்யாப்பழம், க்ரீன் ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி திராட்சை வந்து புளிப்பில்லாத திராட்சைகள் எடுக்கலாம். ஸோ பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் அவசியம் எடுக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உணவு முறையில் அவங்க கடைபிடிக்க வேண்டியது. நம்பர் தெரபியில் 16 நம்பரை போடணுங்க. இந்த 16 நம்பரை ப்ரௌன் ஆர் ஒயிட் கலர் போடலாம், ஒயிட் கலரை கிடைச்சாலும் போடலாம், இல்லைன்னா ப்ரௌன் கலரில் எழுதணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி 16 இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா, இந்த இடத்துல எழுதும்போது அவங்களுக்கு பித்தம் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு புது முயற்சியாக நாங்கள் இந்தந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் அதை தவிர்க்கக்கூடியது, என்ன மாதிரி நியூமராலஜியில் என்ன பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி பதிவில் 1 எண்காரர்களுக்கு போட்டிருக்கோம். இந்த எண்ணில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்னதுக்கு உங்களுக்கு கரெக்டுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு உண்டான தீர்வுகளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பயிற்சி வகுப்புகளும் நம்பர் தெரபி பயிற்சி வகுப்பு சென்னை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி, நாமக்கல் போன்ற ஊர்களில் இந்த நம்பர் தெரபி சூரியோக்கில் ஒரு பிரிவுங்க. இது வந்து புது முயற்சியாக நாங்கள் எடுத்து கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.